கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஸ்பெஷல் மெசேஜ் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று கடவுள் நம்மோடு பேசும் வசனம் என்னவென்றால், திருவெளிப்பாடு 2:3-5 நீ மன உறுதி கொண்டுள்ளாய், என் பெயரின் பொருட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கி கொண்டுள்ளாய், ஆயினும் சோறு அடையவில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் உன்னிடம் நான் காணும் குறையாதனில் முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்பொழுது இல்லை. ஆகையால் நீ எந்த நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்துப்பார். மனம் மாறு, முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்பொழுதும் செய். நீ மனம் மாற தவறினால் நான் உன்னிடம் வந்து உனது விளக்கு தண்டை அது இருக்கும் இடத்திலிருந்து அகற்றிவிடுவேன். மக்களை, இன்று கடவுள் நம்மோடு பேசும் வசனம் இதுதான். ஆதிகாலத்தில் நாம் கடவுளோடு பற்றியிருந்த அன்பு இப்பொழுது இல்லை. இப்போ நாம் கடவுளை மறந்து விட்டோம் என்று கடவுள் தெல்ல தெளிவாக சொல்கிறார். நீ ஆதியில் இருந்தபடி மனம் திரும்பி இல்லை இருக்காவிட்டால் நான் உன்னிடம் வந்து நீ இருக்கும் உன்னிடம் இருக்கும் விளக்கு தண்டை அகற்றிவிடும் என்று கடவுள் சொல்கிறார். நீ மனம் மாறு, எந்த இடத்தில் நீ தவறு செய்த என்று நினைத்து மனம் மாறு. மீண்டும் உன் தொடக்க கால அன்பை நீ புதுப்பிக்கவில்லை என்றால் தூய ஆவி இழந்து விடுவீர்கள் என்று கடவுள் சொல்கிறார். தூய வாயினர் இழந்து விட்டால் என்ன நடக்கும்? நம் வாழ்க்கை வந்து யோசித்து வர வேண்டும். நாம் பரிசுத்தால் அபிஷேகத்தோடு வாழ வேண்டும். கடைசி காலம் தூயம் இழந்து விட்டால் நமக்கு சிம்சோன் கற்றுக் கொடுத்தான். ஆவியனார் அவனோடு இருக்கும்போது சிங்கத்தின் வாயை பிளந்தான், யாருக்கும் அவன் அஞ்சவில்லை. மிகப்பெரிய பலம் பொருந்திய வீரனா பலம் வந்தான். ஆனால் கடவுள் அவனை விட்டு விலகின போது அவன் அறியவில்லை. அப்பொழுது அவன் கால்கள் கட்டப்பட்டன, அவன் கைகள் கட்டப்பட்டன, அவன் கண்கள் பிடுங்கப்பட்டன, அவன் ஒரு வேடிக்கை பொருளாய் மாற்றப்பட்டான். இன்று சாத்தான் அதைத்தான் நம்மிடம் செய்து கொண்டிருக்கிறான். நம் வாழ்வில் கிறிஸ்துவின் பேரில் இருந்து பற்றி எறியவில்லை என்றால் உன்னை சாம்பல் தின்று உன் சாம்பலை தின்று பாம்பு கொள்ளை போல உன் வாழ்வில் சாத்தான் விளையாடு கொண்டிருக்கிறான். ஆம், மெல்ல மெல்ல உனக்கு தெரியாமல் சாத்தான் உன் வாழ்வில் விளையாண்டு கொண்டிருக்கிறான். மெல்ல மெல்ல கடவுள் ஆகிய உன்னை விட்டு விலகி கொண்டிருக்கிறார். உன் ஆதி காலத்தில் இருந்து ஜபம் உன்னிடமில்லை, அன்பு உன்னிடமில்லை, பரிதவி உன்னிடமில்லை, ஆத்ம பாரம் உன்னிடமில்லை. மெல்ல 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 சாத்தான் உன்னை கடவுள்கிட்ட விட்டு விலகி கொண்டிருக்கேன், உனக்கே தெரியாது. அந்த சிம்சோன் இதைத்தான் நான் உணராமல் இருந்தான். கடவுளோட ஆவியான அவர் அவனை விட்டு விலகின போது என்று இயேசு உன்னிடம் வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார். பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்த ஆவியாரை பெற்றுக் கொள்ளுங்கள். தூயாக எனக்கு தாரும் என்று தாவீது போல ஜெபிங்கள். தாவீது அந்த காலத்தில் ஆண்டவன் அடிக்கடி இப்படித்தான் ஜெபிப்பான், பரிசுத்தாவி என்னோடு வாரும் எனக்கு தாரும் ஜெபிப்பான். நாம் கொரோனா காலத்தில் இருந்து கோவிலுக்கு போவதை மறந்துவிட்டோம், வேதம் வாசிப்பதை மறந்துவிட்டோம். இதைத்தான் இயேசு சொல்கிறார், நீ தொடக்க காலத்தில் எப்படி ஆண்டவரிடம் வந்தாயோ அந்த அன்பை நீ புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி புதுப்பிக்கவில்லை என்றால் பரிசுத்த ஆவியாரை இழந்து விடுவோம் என்று சொல்கிறார். விடுதலை பயணம் 32:1-4 வாசித்து பாருங்கள். 40 ஆண்டுகள் பயணம், அற்புதங்களை கண்ட மக்கள், செங்கடலை கடந்து வந்த மக்கள், மேகஸ்தம்பமாக அக்னிஸ்தம்பமாய் அதுக்கு மத்தியில் நடந்து வந்த மக்கள். ஆனால் கடவுள் மோசே 40 நாள் கடலிடம் பேச சென்று விட்டார். அவர் வர தாமதமானதான் இஸ்ரவேல் மக்கள் விக்கிரகங்களை செய்து வழிபட்டார். இன்று திருச்சபை ஏன் ஆவியானர் பெற முடியாமல் தவிக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும். நாம் தான் ஆவிக்குரிய திருச்சபை. கடவுள் ஆதி காலத்தில் தெரிந்து கொண்ட திருச்சபை தான் பேதுருவிடம் சொன்னார், உன் மேல் என் சபையை கட்டுவேன், இதன் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று கடவுள் சொல்கிறார். இன்று அந்த ஆர்சபை வல்லமிருந்து பலம் இருந்து இருக்கிறது. காரணம் என்ன? நம்முடைய ஆவிக்குரிய தலைவர்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். வைராக்கியமுள்ள தலைவர்கள் முன்னால் இருந்தார்கள், ஆனால் இப்போது அதை இழந்து போனதால் நம் திருச்சி பலமிழந்து இருக்கிறது. நாம் வைராக்கியமுள்ள தலைவர்கள் கண்டித்து திருத்து ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி நம் இறை மக்கள் தலைவருக்கு ஒப்பு கொடுக்க மறுத்துவிட்டால் நாம் இழந்து போவீர்கள், பரிசுத்தாக இழந்து போவீர்கள். மோசே அந்த மக்களை கண்டித்தான், இஸ்ரேல் மக்களை கண்டித்து நெறிப்படுத்தினார். இன்றும் கண்டிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் மக்கள் விரும்புவதில்லை. நாம் ஜாலியாக இருக்க வேண்டும். நம்மளை யாரும் குறை சொல்லப்படாது என்று நினைக்கிறோம். ஆனால் கடவுள் சொல்கிறார், நீ உன்னை தண்டிக்க ஒப்புக்கொடு. ஆவிக்குரிய எபிரேயர் 12:5-6 இவ்வாறு சொல்கிறது, ஆவிக்குரிய தகப்பன் என்பவன் ஒரு பிள்ளையை தண்டித்து திருத்துவது போல எல்லா நிலையிலும் அக்கறை கொண்டு அவர்களை ஒழுக்கத்தோடு சரியான பாதையில் நடத்த வேண்டும். நாம் அற்புதங்களையும் அதிசயங்களும் தேடுகிறோம், ஆவியான இறந்து விடுகிறோம். இன்று நாம் அதைத்தான் தேடுகிறோம். அந்த சபைக்கு போனால் அதிசயம் நடக்குமா, இந்த சபைக்கு போனால் அற்புதம் நடக்குமா, என் வாழ்வில் துன்பங்கள் மாறுமா என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கோம். மக்களே, எந்த சபைக்கும் அற்புதங்கள் நடப்பதில்லை. எந்த சபையிலும் அந்த ஊழியக்காரர்கள் மூலம் அற்புதப்பில்லை. பரிசுத்த ஆவியானார் அற்புதம் செய்கிறார், தூய ஆவியானார் அற்புதம் செய்கிறார். நீ அங்கே போனால் உண்மையாக ஜெபிக்கிறார், இங்கே வந்தால் கடமைக்கு ஜெபிக்கிறார். அதுதான் வித்தியாசம். உள் சபைகளில் இருக்கிற இடத்துல பரிசுத்தோடு உள்ளத்தோடு கடவுளை தேடு. ஒரு 2 நிமிடம் முகங்களிட்டு கடவுளை தேடு. ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். அன்று இஸ்ரவேல் மக்களை மேகஸ்தம்பமாக அக்னிஸ்தம்பமாக வழிநடத்தின அதே தேவன், அதே ஜீவனுள்ள தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார்.
ஆனால் நாம் மறந்து விடுகிறோம், கடவுளை நாம் மறந்து விடுகிறோம். ஏதோ கடமைக்காக நம் கோயிலுக்கு செல்கிறோம், அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? நாம் பற்றி கொள்ள வேண்டும், ஒரு துன்பத்துல நெருக்கத்துல கோவிலுக்கு செல்வதல்ல. தினந்தோறும் வேதம் வசிக்கணும், தினந்தோறும் கடவுளை பற்றி கொள்ள வேண்டும், கடவுளுக்காக வாழ வேண்டும், கடவுளுக்காக சார்ந்து வாழணும். ஒவ்வொரு செயலும் கடவுளை யோசிக்கணும். காலையில் எழும்போதும் தூங்கும்போது கடவுளை சிந்திக்க வேண்டும். நாம் வேலை செய்யும் போதும் பிரயாணம் போதும் கடவுளோடு பேச வேண்டும். கடவுள் உன்னோடு இருக்கிறார், தனிமையில் இல்லை. சிலர் நினைக்கலாம், எனக்கு யார் இருக்கிறார், நான் தனிமையில் இருக்கேன், என் சொந்தங்கள் பந்தங்கள் உற்ற உறவினர் எல்லாம் என்னை கைவிட்டு விட்டார்கள், எனக்கென்று யாருமே இல்லை, இந்த உலகத்தில் நான் அனாதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று இருக்கலாம். கலங்காதே மகனே மகளே, இயேசப்பா இன்று காலை உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ யா, நீ தனியாக விட்டுவிடவில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாத என்று சொல்கிறார். அன்று ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் இன்று உன் கண்ணீரை காண்கிறார். மனாந்தரத்தில் ஆகாரின் கண்ணீரை கண்டு இந்த ஆகாருக்கு பதில் கொடுத்த தேவன் உன்னோடு இருக்கிறார். அதே சர்வ வல்லமல்லே உன்னோடு இருக்கிறார். நீ மனம் மாறு, கடவுளை ஒப்புக்கொடு, அந்த ஆதியிலிருந்து அன்பை பற்றிக்கொள், அதே வைராக்கியத்தை பற்றிக்கொள். இயேசு உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறார், உன்னை தேடிக்கொண்டு ஒப்புக்கொடு. இந்த காலம் சமீபமாகிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா தானம் என்று வாழ்ந்த வாழ்க்கை வேண்டாம். நம் யாருக்குத்தான் பிரச்சனை இந்த உலகத்தில்? எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் எனக்கு நான் தினம் தினம் கடவுளை தேடுகிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் பிரச்சனை ஓயவில்லை, என் கஷ்டங்கள் தீரவில்லை, கடவுள் இருக்கிறதெல்லாம் போய் எனக்கு கடவுள் வேண்டாம் என்று பிற சபையை போல மாற்று மதத்தார் போல நீ பேசாதே. உன் வாயின் வார்த்தையே உனக்கு வினையாக முடியும். கடவுளோடு பற்றிக்குள். நமக்கு வாக்கு தந்த தேவன் மாறாதவர், வாக்கு மாறாத தேவன். அவர் சொல்லுகிறார், நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனே என்று சொல்லுகிறார். ஒரு சில சமயங்களில் நமக்கு கடவுள் தான் வாக்கு தத்தம் நிறைவேற கால தாமதமாகலாம். அதற்காக கடவுள் என்னை மறந்து விட்டார், கைவிட்டு விட்டார் என்று அழுது புலம்பாது. கடவுள் சொல்கிறார், உன் ஜெபத்திற்கு நான் இப்போ ஏற்ற காலத்தில் பதில் தருவேன் என்று. நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். கடவுள் நம் வாழ்க்கையில் காரணம் இல்லாமல் எந்த ஒரு சம்பவம் நடப்பதில்லை. ஒரு இழப்போ, ஒரு துன்பமோ, ஒரு சோர்வோ, ஒரு கஷ்டமோ வாழ்க்கை வருகிறது என்றால் கடவுள் அதை ஏன் அனுமதித்திருக்கிறார் என்று கடவுளிடம் அன்றாடு. அதை விட்டுட்டு புற இனத்தார் போல் அழுது புலம்பாது. கடவுளும் கீழ், இயேசப்பா எதற்கு எனக்கு இந்த பாடு, எதற்கு இந்த கஷ்டம், நான் என்ன தவறு செய்தேன் என்று கீழ். அன்று இஸ்ரவேல் மக்கள் ஆவி பட்டணத்து முன் விழுந்து போனார்கள். அப்பொழுது கடவுள் ஆவியானவர்கிட்ட யோசுவா கேட்டார், நாங்கள் என்ன தவறு செய்தோம், ஏன் விழுந்து போனார்கள் மக்கள், இந்த சின்ன பட்டணம்னா எங்களை நிற்காமல் போனதுக்கு என்ன காரணம் என்று யோசுவா கேட்டார். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், இயேசப்பா சொன்னாங்க, இஸ்ரவேலுக்கும் மக்கள் எனக்கு பாவம் செய்தார்கள், என் உடன்படிக்கை மீறினார்கள் என்று கடவுள் சொன்னார். அப்பொழுது முகங்கப்புறம் விழுந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பின் இயேசப்பா பெரிய அற்புதங்களை செய்தார். இஸ்ரவேல் மக்கள் கையில் அந்த ஆயில் பட்டணத்தை ஒப்பு கொடுத்தார். அதே இயேசப்பா இன்று உன்னோடு இருக்கிறார், உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ யோசி, இயேசப்பாவோடு பேசி, நான் எந்த இடத்தில் விழுந்தேன், என்னை தூக்கி நிறுத்துங்க என்று சொல்லு. இயேசப்பா தூக்கி நிறுத்துவார். அவர் இப்போ மனம் நம்மளை மன்னிக்க தயாராக இருக்கிறார். அவர் எப்பொழுது என் மகன் என்னிடம் திரும்ப வரமாட்டான் என்று அவரோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். இயேசப்பாவோடு பேசுங்க. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. காலம் தாமதம் ஆகலாம், ஆனால் ஒரு நாள் இயேசப்பா செய்வார். இயேசப்பாட்ட கேளு, நான் என்ன பாவம் பண்ணேன், ஒப்புக்கொடு, உன் வாழ்க்கையில் அற்புதங்க அதிசயங்கள் அவர் செய்வார். நீ இயேசப்பாக்கு நன்றி சொல்லு. கெட்டகுமாரன் கதையில் கூட நம்ம வாசிக்கலாம், அவன் இயேசு வீட்டு தூரம் போனான், அப்பா வீட்டு தூரம் போனான், தன் சொத்துக்களை பிரித்து கொண்டு நான் போய் ஊதார்த்தனமாக வாழ்ந்தான். ஆனால் ஒரு காலத்தில் அங்கே போய் கஷ்டப்பட்டு எல்லாம் இழந்து பின் உணர்ந்தான், என் அப்பா வீடம் சென்றால் என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார் என்ற மனம் மாறி அவன் திரும்ப வருகிறான். ஆனால் அப்போது அந்த தகப்பனானார், நீர் என்னை விட்டு போனா என்று அவனை ஒதுக்கிவில்லை, வெறுத்து விடவில்லை, என்னை உப்புறம் தள்ளி விட்டு போனார் என்று சொல்லவில்லை. அந்த மகனை ஏற்றி தன்னோடு அனைத்து அரவணைத்து சேர்த்துக் கொள்கிறார். அந்த கெட்டகுமாரன் கதையை சொல்லுவது நம்மளைத்தான். நாம் கடவுளோடு திரும்பி வருவோம், இயேசப்பா நம்மளை அணைத்துக் கொள்வார், இழந்ததை பெற்றுக் கொள்வோம். உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த சர்வ வல்லமில்ல தேவன், ஜீவனில் தேவன் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நாம் எந்த இடத்தில் விழுந்தோம் என்று யோசித்து பாருங்கள். உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். இயேசப்பா உங்களை மன்னிப்பார், உங்களோட வழி நடத்துவார். சர்வ வல்லமில்ல தேவன், நாம் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நம்மளுக்கு யாருமே இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். நம்மளை கண்டித்து உணர்த்தக்கூடிய இயேசப்பா நம்மளோடு இருக்கிறார். நாம் அந்த ஆதி காலத்தில் விட்டு அன்பை பெற்றுக்கொள்வோம். அந்த பழைய வைராக்கியத்தோடு எழும்பி வாருங்கள். இயேசப்பாக்க பிரகாசிங்க, உங்களோடு அவர் பேசி கொண்டே இருக்கிறார். நாம் இயேசப்பாட கேட்போம், நாம் மன்னிப்பார். திருப்பாடல் 51 அதிகாரம் இவ்வாறு சொல்கிறது, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தாலும் நான் முறையிடும் வேலையில் உண்மை என்னை மறைத்துக் கொள்ளாது என்று திருப்பாடல் எழுதி ஆசிரியர் இவ்வாறு சொல்கிறார்.
நாம் மன்றாட்டுக்கு நம் ஏன் மறைக்கப்படுகிறது, நம் பாவங்களை மறைக்கப்படுகிறது. இயேசப்பாட ஒப்பு கொடுங்க, இயேசப்பாட பேசுங்க, அவர் நம் வழி நடத்துவார். நம்ம ஜீவிப்போமா அப்பா. சர்வ வல்லமுள்ள எங்களோட பேசிக்கொண்டு கிருபைக்கு நன்றி அப்பா. அப்பா அந்த நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் ஆதியில் விழுந்த இடத்துல இருந்து தூக்கி நிறுத்துங்க அப்பா. அப்போ உங்கள் கரம், உங்கள் வல்லமுள்ள கரம் எங்களோடு இருக்கட்டும் அப்பா. சோதனை வரும்போது, சோறு வரும்போதும் உண்மையை பற்றிக்கொண்டு உண்மையை சார்ந்து வர கிருபை செய்யுங்க. திரும்ப நாங்கள் உங்களுக்கு எழுப்பி பிரகாசம் கிருபை செய்யுங்க. ஒரு வல்லமை உள்ள மகனாக மகளாக வர கிருபை செய்யுங்கள். அனைத்து கொடுங்கப்பா. அப்பா எங்களை அபிஷேகப்படுத்துங்க. பரிசுதான் எங்களோடு தாங்கப்பா. நாங்கள் பெற்று கொடுத்து நாங்கள் உங்கள் சாட்சியாக வாழ கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் சபதை கேட்டு பயிர்ந்து கிருபைகள் நன்றி அப்பா. சகல தூங்கிக்கான மகிமை நமக்கே செல்ல நினைச்சுக்கிறோம். ஜபங்களை ஜீவனில் தேவனே ஆமாம். இயேசப்பா நம் ஜபத்தை கேட்டால் பயில் தருவார். பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்தாவியோட வழி நடத்துங்கள். இயேசப்பா நம்ம வழி நடத்துவார். மீண்டும் ஒரு மற்றொரு மிக சந்திக்கிறோம். அது உங்களுடைய விரும்பினோம். காட் பிளெஸ் யூ.